மணி சின்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தாண்டு ராசி பலன் ரிஷபராசி 2019 பார்க்கலாம். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி, குரு, ராகு, கேது. சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்த்தமல் சனி நடந்துகிட்டு இருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு. குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், குறிப்பாக 2019 இனி உள்ளே போய் பொது பலன்களை பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து பொது பலன், அதாவது ரிஷபராசிக்கு உள்ள எல்லா ராசிக்காரர்களுக்கும் உள்ள பொது பலன். அப்படி இருக்கப்ப உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் வந்து துல்லியமாக நம்ம கணிக்க முடியும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா, புத்தி இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஜாதகத்தை துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ பொது பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். 2019 உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறிது குறையும், எனவே இந்த வருடம் மிகவும் கனவானமாக இருக்க வேண்டியது அவசியம். உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும், ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். இவ்வருடம் நாள் பட்ட உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். வருட ஆரம்பத்திலேயே உங்களது வேலை தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். தொழிலில் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் கடின உழைப்பால் அதனை சரி செய்து நற்பலன்களை பெறலாம். வருடம் முழுவதும் வேலையில் கவனமாக இருப்பீர்கள், மேலும் கடினமாக உழைத்து உங்களது வேலையில் தனித்துவமான இடத்தை பிடிப்பீர்கள். பொருளாதார நிலை எப்போதையும் விட சிறப்பாகவே இருக்கும். உங்களது பொருளாதார நிலை உயர்ந்தாலும் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. வீண் செலவுகளை குறைக்காவிட்டால் உங்களது தற்போதைய பொருளாதார நிலை பாதிப்படையக்கூடும். உங்களது வருமானம் இந்த வருடம் உயர வாய்ப்புள்ளது, எனவே உங்களது பொருளாதார நிலை உறுதியாக இருக்கும் தொடர்பான விஷயங்களில் சகிப்புத்தன்மையும் விசுவாசமும் காண்பியுங்கள். காரியங்கள் விரைவாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவசரப்படாதீர்கள். காதல் விவகாரங்களில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகளை பொறுமையுடன் சமாளிப்பதால் மனதளவில் நொறுங்கி போகாமல் இருப்பதற்கு எளிதாக இருக்கும். உங்கள் துணை உங்கள் குடும்பத்துடன் நல்லுறவு கொண்டிருப்பார். உங்கள் குடும்பம் பச்சை கொடி காண்பிக்கும் நிலையில் இருக்கும். இரண்டு கைகளாலும் இந்த வாய்ப்பை வரவேற்று அள்ளிக்கொள்ளுங்கள். திருமணமான தம்பதிகள் விஷயத்தில் இருவருக்கும் நல்ல புரிதல் இருக்கும். ஆனால் தவறாக புரிந்து கொள்வதால் திடீரென்று உறவு நிலையில் ஒத்துழைப்பும் கூட ஏற்படலாம். நம்பிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை உங்களை உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். பணம் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தினரின் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு நீங்கள் கடனாக வழங்கிய பணத்தை திரும்ப பெற நீங்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதிருக்கும். உங்களுக்கு கடன் இருந்தால் அவற்றை திருப்பதற்கு அறியப்படாத ஆதாரங்களிலிருந்து பணம் கிடைக்கும். தெரியாத நபர்களுக்கு பணத்தை வழங்கவோ அல்லது கடன் அளிக்கவோ கூடாது. சூதாட்டத்தில் ஈடுபடாதீர்கள். நிலம் அல்லது சொத்து ஆகியவற்றில் முதலீடு செய்வது ஒரு நல்ல யோசனையாகும். ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் செய்யப்படும் செலவினங்களை தவிர்க்கவும். இது அதிக பணம் விரயம் அவை தடுக்கும். வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே பணத்தை சேமிக்க தொடங்குங்கள். இது ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படும் தேவையை சமாளிக்க உதவும். பண விஷயங்களில் மூத்தவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்து வருவாய் திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்யலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் கல்வியில் அதிக முயற்சியில் எடுக்க வேண்டும். சோம்பல் மற்றும் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்கள் தெளிவான கவனத்திறன் குறையும். பெற்றோரும் மூத்தவர்களும் இவற்றை கருத்தில் கொண்டு தங்கள் பகுதிகளுக்கு நல்ல சூழலை உருவாக்கி தர அறிவுறுத்தப்படுகிறார்கள். கல்வியில் சிறந்த விளங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மன அழுத்தத்தை போக்குவதற்கு உங்கள் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களோடு வெளியில் சென்ற நேரத்தை செலவழியுங்கள். பரபரப்பான வாடிக்கைகளிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்கள் உடலுக்கு சிறு ஓய்வு அளிக்க இதுவே நல்ல நேரம். தீவிர உழைப்பை தவிர்க்கவும். அந்த நேரத்தில் சுவாச பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்ளுங்கள். இயற்கையை பின்பற்றுங்கள். சாதகமான மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மே, ஜூலை, நவம்பர் ஆகும். பாதகமான மாதங்கள் ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேயர்களே மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.